வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் பிச்சை எடுத்து நூதன போராட்டம். புதுச்சேரியில் கர்ப்பிணி பெண்களுக்கான தடுப்பூசி இன்று முதல் தொடக்கம். யானம் பிராந்தியத்தில் படகு மூலம் கடத்த இருந்த கள்ளச்சாராயத்தை போலீசார் மடக்கி பிடித்தனர். மழையின் காரணமாக மரங்கள் சாலையில் நடுவே விழுந்து கிடப்பதாக வந்த புகாரை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பள்ளிக்கூட வீதி மற்றும் சாந்தி நகர் ஏர்போர்ட் ரோட்டில் மழையின் காரணமாக மரங்கள் சாலையின் நடுவே விழுந்து கிடப்பதாக வந்த தகவலை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் ஆய்வுகள் மேற்கொண்டு பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். அந்த வகையில் நேற்று இரவு மழை பெய்ததன் காரணமாக லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திசேட்டைப்பேட்டை பள்ளிக்கூட வீதியில் மரம் ஒன்று மழையின் காரணமாக வீதியின் நடுவே விழுந்ததால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனையடுத்து பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்களிடம் தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொதுப்பணித்துறை ஊழியர்களை கொண்டு மரத்தை அகற்றும் பணியினை மேற்கொண்டார். மேலும் இதேபோன்று லாஸ்பேட்டை சாந்தி நகருக்கு உட்பட்ட பிரதான சாலையான ஏர்போர்ட் ரோடில் மரம் ஒன்று மழையின் காரணமாக ரோட்டின் நடுவே சாய்ந்தது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவ்வழியே நடைப்பயிற்சி மேற்கொள்வோரும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனைத் தொடர்ந்து JCP இயந்திரத்தை கொண்டு சாலையின் நடுவே சாய்ந்த மரம் அகற்றப்பட்டது. மேலும் துரிதமாக செயல்பட்டு மரங்களை அகற்றும் பணியினை செய்து கொடுத்ததற்காக சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸார் கையெழுத்து இயக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தட்டாஞ்சாவடியில் உள்ள பெட்ரோல் நிலையம் முன்பு புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ராஜசேகர், PCC சிறப்பு அழைப்பாளர் மோகன், சோமசுந்தரம் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து பெட்ரோல் போட வந்த பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களின் எதிர்ப்பை மத்திய அரசுக்கு தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கமிட்டி இந்திரா நகர் தொகுதி சார்பாக இன்று பெட்ரோல் டீசல் உயர்வை கண்டித்து நாங்கள் பிச்சை எடுக்கும் போராட்டம் மற்றும் கையெழுத்து இயக்கும் போராட்டம் இன்று நடைபெற்றது. மத்திய அரசு பெட்ரோல் டீசலை உயர்த்தி கொண்டே போவதால் பாமர மக்கள், அடிப்படை மக்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள். காய்கறி விலை, பெட்ரோல் விலை, டீசல் அனைத்தும் உயர்ந்து கொண்டு போயிருந்தனால் எங்களை மாரி ஏழை எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுகிறோம். இதை மத்திய அரசு உடனடியாக விலை குறைக்கலன்னா நாங்கள் மீண்டும் காங்கிரஸ் அன்னை சோனியா காந்தி உத்தரவின் பேரில், இளந்தலை ராகுல் காந்தி அவர்களின் பேரில் நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டம் நடத்தி கொண்டே இருப்போம். புதுச்சேரியில் கர்ப்பிணி பெண்களுக்கான தடுப்பூசி இன்று முதல் தொடக்கம். புதுச்சேரியில் 68,000 தடுப்பூசிகள் கையிருப்பு உள்ளது என சுகாதாரத்துறை இயக்குநர் தகவல். புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்றை தடுக்கும் வகையில் தடுப்பூசி போடும் பணியை அரசு தீவிரப்படுத்தி வருகிறது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி செலுத்தலாம் என்ற அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் இன்று முதல் தடுப்பூசி கர்ப்பிணி பெண்களுக்கு செலுத்தப்பட்டது. ராஜீவ்காந்தி குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவமனையில் இதற்கான முகாமை சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் துவக்கி வைத்தார்.
பின்னர் அவர் செய்தியாளரிடம் கூறும்பொழுது கொரோனா நோய் தொற்றை குறைக்கும் வகையில் மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி செலுத்தலாம் என்ற அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் இன்று தடுப்பூசி போடும் பணி துவக்கப்பட்டுள்ளது. அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் 3 மாதத்திலிருந்து 9 மாதத்திற்குள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் நாளை முதல் சிறப்பு தடுப்பூசி திருவிழா நடத்தப்பட உள்ளது என்றும் புதுச்சேரியில் 68,000 தடுப்பூசிகள் கையிருப்பு உள்ளது என்றும் அதனால் தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லை என்று தெரிவித்தார். அனைவரும் கர்ப்பமான முதல் நாள்லேருந்து டெலிவரிக்கு முதல் நாள் வரையும் தடுப்பூசி கண்டிப்பாக போட்டுக்கலாம். அது போடுறது ஏனம் பிராந்தியத்தில் படகு மூலம் கடத்த இருந்த கள்ளச்சாராயத்தை போலீசார் மடக்கி பிடித்தனர். புதுச்சேரி ஏனம் பிராந்தியத்திற்கு உட்பட்ட சில தீவுகளில் மர்ம நபர்கள் கள்ளச்சாராயத்தை தயாரித்து வருகின்றனர். இது குறித்து கிடைக்கும் தகவலை அடுத்து போலீசார் மற்றும் கலால் துறையினர் விரைந்து சென்று அவற்றை அழித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஏனம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தரிலாடிப்பா தீவிலிருந்து படகு வழியே கள்ளச்சாராயம் கடத்தப்படுவதாக தகவல் வந்தது. கோதாவரி ஆற்று வழியே படகில் கள்ளச்சாராயம் கொண்டு செல்லப்படுவதாக வந்த தகவலின்படி அங்கு சென்று சோதனையிட்ட பொழுது படகில் கேன்களில் கள்ளச்சாராயம் இருந்தது. அதனால் படகை பறிமுதல் செய்த அவற்றில் இருந்த 400 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் கள்ளச்சாராயம் தயாரிப்பதற்கான எரிச்சாராயம் 50 லிட்டரையும் அதனை கொண்டு கள்ளச்சாராயம் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்களையும் போலீசார் கைப்பற்றினர். ஏனம் மண்டல நிர்வாகி அம்சர்மா உத்தரவின் பேரில் கலால்துறை ஆய்வாளர் சத்திய நாராயணன் தலைமையில் போலீசார் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். పోలీస్ రప్పించున్నాం రమ్మని చెప్పినాను వాళ్ళు వచ్చిన అంటే వాళ్ళ ఘర ముట్టం వాళ్ళు తీసి వాళ్ళని ఇప్పిస్తున్నామని చెప్పినా కొంచెం డేంజరస్ தட்டாஞ்சாவடி பகுதியில் பாஜக சார்பில் தடுப்பூசி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தொடங்கி வைத்தார். இலவச கோவிட் 19 தடுப்பூசி திட்டத்தின்படி இதுவரை தடுப்பூசி போடாதவர்களை சிரமமின்றி போட்டுக்கொள்ளும் விதமாக புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பசுபதி தலைமையில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. புதுசாரம், வெங்கடேஸ்வரா நகர், அவ்வை வீதி உட்பட தொகுதி பொது செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகிக்க இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் மாநில சிறுபான்மையினர் அணி தலைவர் முகமது ஹனீப், மாவட்ட துணைத் தலைவர் திருநீலகண்டன், மாவட்ட செயலாளர் ஜெய் பாரத், தொகுதி துணைத் தலைவர் திரு பரமேஸ்வர், தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொருளாளர் திரு ஸ்ரீனிவாசன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் திரு கௌசிகன், விஜயபாரதம், ஜெயசீலன், அண்ணாதுரை, நூர்ஜகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதுவரை தடுப்பூசி போடாமல் விடுபட்டவர்கள் 300 பேர் கலந்து கொண்டு கோவிட் 19 தடுப்பூசி போட்டுக்கொண்டனர். இதில் பங்கு பெற்ற பொதுமக்களுக்கு 100 ரூபாய் மதிப்புள்ள மில்டன் கம்பெனியின் பெட் வாட்டர் பாட்டில் பரிசு பொருள் வழங்கப்பட்டது. போட்டோ ஸ்டுடியோ பூட்டை உடைத்து திருடிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு முதல் மழை விடியற்காலை வரை பெய்தது. இதனால் நகரப்பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி அம்பேத்கர் சாலையில் ஸ்டுடியோ வைத்திருப்பவர் தேவா, இவரது கடையில் நள்ளிரவு 1:45 மணியளவில் விலையுயர்ந்த இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த இருவர் கடை முன்பு மழைக்கு ஒதுங்குவது போல் ஒதுங்கி அவரது கடையில் இருந்து 25,000 ரூபாயை திருடி சென்றுள்ளனர். இதேபோன்று அடுத்த தெருவில் உள்ள மூர்த்தி ஸ்டுடியோவில் பணம் எதுவும் இல்லாததால் அங்கிருந்த புது ஹெல்மெட்டை எடுத்துக்கொண்டு சென்ற அவர்கள் அங்கிருந்து காந்தி வீதி வழியாக மதன் என்பவர் ஸ்டுடியோவில் 1 லட்சம் மதிப்பிலான லேப்டாப், கேமரா ஆகியவை எடுத்து சென்றுள்ளார்.
இதுகுறித்து அந்தந்த ஸ்டுடியோ உரிமையாளர்கள் முதலியார்பேட்டை மற்றும் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் அளித்த புகாரை அடுத்து அம்பேத்கர் சாலையில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். உயர்தர இருசக்கர வாகனம் மூலம் நகர்பகுதிகளில் பல்வேறு ஸ்டுடியோக்களை மட்டும் குறிவைத்து திருடிய மர்ம நபர்களை சிசிடிவி மூலம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மனித உரிமை செயல்பாட்டாளர் ஸ்டேன் சுவாமி உயிரிழப்புக்கு நீதி கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மனித உரிமை செயல்பாட்டாளர் ஸ்டேன் சுவாமி நோய்வாய்ப்பட்டு சிறையில் இருந்தபொழுது உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இதற்கு மத்திய பாஜக அரசுதான் காரணம் என்றும் இந்த உயிரிழப்புக்கு நீதி வேண்டும் என வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராஜாங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட மதசார்பற்ற கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. INTUC மாநில செயற்குழு கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில INTUC-இன் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம் தலைமை தாங்கினார். தமிழ் மாநில தலைவர் ஜெகநாதன் சிறப்புரை ஆற்றினார். மாநில முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் மறைவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில தலைவராக பாலாஜியை நியமித்த அகில இந்திய தலைவர் சஞ்சீவி ரெட்டி, உறுதுணையாக செயல்பட்ட தமிழக தலைவர் ஜெகநாதனுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மாநில தலைவர் பாலாஜி சிறப்பாக செயல்பட முழு ஒத்துழைப்பும் வழங்குவது, நிர்வாகிகளை நியமிக்க நீக்கவும் இணைப்பு சங்கங்களை உருவாக்கவும் புதிய தலைவருக்கு அதிகாரம் அளிப்பது, மறைந்த முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் படத்திறப்பு விழா நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொழிற்சங்க தலைவர்கள் உள்பட அனைவரையும் அழைத்து விரைவில் நடத்துவது என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்ற பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் அண்ணா சிலை பெட்ரோல் பங்க் அருகே நடைபெற்ற கையெழுத்து இயக்கம் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரசார் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர்.
உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை மத்திய அரசு திரும்பப் பெறக் கோரி காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதி வாரியாக பெட்ரோல் பங்குகள் முன்பு கையெழுத்து இயக்கம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை கண்டித்து அண்ணா சிலை அருகே பெட்ரோல் பங்க் முன்பு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரமேஷ், ஆறுமுகம், மாநில பொது செயலாளர் ரகுமான், கோவிந்தராஜ், இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ராகுல், மாநில செயல் தலைவர் வேல்முருகன், நிர்வாகிகள் மரியநாதன், பழனிசாமி, ராஜேந்திரன், அப்தர், முருகையன், சிவாஜி ராவ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் விலை உயர்வை கண்டித்து கையெழுத்து பெற்று தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். காவல்துறையின் அன்பான வேண்டுகோள், கொரோனா இரண்டாவது அலையின் தீவிரத்தை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தல்கள். 45 வயது வரை அல்லது சுகாதார மையங்களில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் மரியாதை நிமித்தமாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களை சந்தித்தனர். காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஆகியோர் டில்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். மேலும் புதியதாக மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு எல் முருகன் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பெரிய மார்க்கெட் குபேர் அங்காடி அடிக்காசு கடை வியாபார தொழிலாளர் சங்கத்தின் ஏஐடியூசி பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி பெரிய மார்க்கெட் குபேர் அங்காடி அடிக்காசு கடை வியாபார தொழிலாளர் சங்கத்தின் ஏஐடிசியு பொதுக்குழு கூட்டம் டிவி நகரில் உள்ள சாய்பாபா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தயாளன், சுரேஷ்குமார், குமார் ஆகியோர் தலைமை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக ஏஐடிசியு மாநில செயல் தலைவர் அபிஷேகம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, மாநில பொது செயலாளர் சேது செல்வம், பெரிய மார்க்கெட் காய்கறி மொத்த வியாபாரிகள் சங்க தலைவர் சுப்பிரமணி, தலைவர் சிவகுருநாதன், பூக்கடை வியாபாரிகள் சங்க பொறுப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளாக தலைவராக தயாளன், துணைத் தலைவராக முருகேசன், பாலசுப்பிரமணியன், கோவிந்தன், செயலாளராக சுரேஷ்குமார், துணை செயலாளராக கிருஷ்ணகுமார், கல்லில் பொருளாளராக குமார் உட்பட அனைத்து பொறுப்புகளுக்கும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் இப்பொதுக்குழுவில் பெரிய மார்க்கெட் நடைபாதையில் உள்ள தரையை நடந்து செல்வதற்கு ஏதுவாக மாற்றிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெரிய மார்க்கெட்டில் உள்ள வாய்க்கால்களை மழை காலத்திற்கு முன்னதாக சுத்தம் செய்து மேல் ஸ்லாப் பொருத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 126 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. மேலும் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 103 நபர்களுக்கும், காரைக்காலில் 6 நபர்களுக்கும், மாஹேவில் 17 நபர்களுக்கும் என மொத்தம் 126 நபர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1768 உயர்ந்துள்ளது. தற்போது 1695 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 115234 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர்.
மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக 118,697 நபர்கள் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி அரசு நடுநிலைப் பள்ளி மொலப்பாக்கம் பிரான்சிஸ் தமிழர்களின் சமூக நல சங்க உதவியுடன் புதுப்பித்த பள்ளி நூலக கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு அவர்கள் திறந்து வைத்தார். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி அரசு நடுநிலைப் பள்ளி மொலப்பாக்கம் பிரான்சிஸ் தமிழர்களின் சமூக நல சங்கம் உதவியுடன் இணைந்து உருவாக்கிய புதுப்பித்தல் பள்ளி நூலக கட்டிடம் திருவிழாக்கு மக்கள் அமைச்சர் திரு ராஜவேலு அவர்கள் இந்த நூலகத்தை திறந்து வைத்தார். மற்றும் மகேஷ் முதன்மை கல்வி அலுவலர் மீனாட்சி சுந்தரம், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பொய்யாமொழி மற்றும் ஊர் பொதுமக்கள் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். உங்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் நான் உங்களுடைய தலைமை நெட்டப்பாக்கம் பகுதியில் 100 நாள் வேலை நடைபெறும் இடத்தினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு அவர்கள் நேரில் சென்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். நெட்டப்பாக்கம் பகுதியில் 100 நாள் வேலை நடைபெறும் இத்திட்டத்தினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு நேரில் சென்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் அங்குள்ள குறைகளை அவரிடம் கூறினர். அனைத்து குறைகளையும் உடனடியாக தீர்த்து வைப்பதாக அப்பகுதி மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார். இதில் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5 லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மணவெளி தொகுதி TN பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5 லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மணவெளி தொகுதி TN பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மனோகர் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் அங்கப்பன், தயாபரன், தேசிகன் மற்றும் என்ஆர் பாரதி, என்ஆர் ரவி, என்ஆர் ஹரி ஆகியோரது முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு ஊர் பொதுமக்களுக்கு ரூபாய் 5 லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு அடையாள அட்டையை வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்களிடம் மருத்துவ காப்பீடு பற்றிய விவரங்களையும் அதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் லக்ஷ்மிகாந்தன், தொகுதி செயலாளர் நல்லசிவம், கிளை தலைவர் பழனி, அபிஷேகப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் சதீஷ், செவிலியர் சரண்யா, ஆஷா பணியாளர்கள் குமுதா மற்றும் என்ஆர் பாரதி, என்ஆர் ரவி, என்ஆர் ஹரி மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் 73ஆம் ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு புதுச்சேரி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சார்பாக மரக்கன்று நடும் விழா மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் கிராமத்தில் நடைபெற்றது. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் 73ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு
புதுச்சேரி ஏபிவிபி சார்பாக மரக்கன்று நடும் விழா மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் கிராமத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஏம்பலம் செல்வம் அவர்கள் மரக்கன்று நட்டு துவக்கி வைத்து மாணவர்களிடம் உரையாற்றினார். ஏபிவிபி துவக்க விழா நாளை ஒவ்வொரு ஆண்டும் தேசிய மாணவர் தினமாக அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷித் கொண்டாடி வருகின்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொறுப்பாளர் டாக்டர் இளங்கோவன், மத்திய செயற்குழு உறுப்பினர் திலீபன், புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் ஆகாஷ், சாம்ராஜ், இணை ஒருங்கிணைப்பாளர் புகழேந்தி, நகர துணைத்தலைவர் டாக்டர் உதயா, நகர செயலாளர் யுகேஷ், நகர இணை செயலாளர் சுதர்சன், மதன், ஆர்த்தி மற்றும் திரளான ஏபிவிபி மாணவர்கள், ஊர் பெரியவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக இந்தியாவை சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட வீரர்கள் தகுதி பெற்றுள்ளதற்காக பிரதமர் மோடி வாழ்த்து. மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வருகின்ற 23rd முதல் August 8th வரை நடக்கிறது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக இந்தியாவை சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட வீரர்கள் தகுதி பெற்றுள்ளனர். இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 11 வீரர்களும் இடம்பெற்றுள்ளனர். வில்வித்தை, தடைக்களம், பேட்மிண்டன், குத்துச்சண்டை, குதிரை ஏற்றம், வால் வீச்சு, கோல்ஃப், ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, துடுப்பு படகு, பாய்மரப்படகு, துப்பாக்கி சுடுதல், நீச்சல், டேபிள் டென்னிஸ், டென்னிஸ், பளுதூக்குதல், மல்யுத்தம் ஆகிய 18 விளையாட்டுகளில் இந்தியா பங்கேற்கிறது. இந்த நிலையில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர்கள் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி 13rd கலந்துரையாடுகிறார். அன்று மாலை 5 காணொலி காட்சி மூலம் நடைபெறும் கலந்துரையாடலில் வீரர் வீராங்கனைகளுடன் மோடி பேசுகிறார். அப்பொழுது அவர்களை ஊக்கப்படுத்த உள்ளார். மேலும் ஒலிம்பிக்கில் பதக்கங்களை வெல்ல வீரர்கள் வீராங்கனைகளுக்கு வாழ்த்தும் ஆதரவும் தெரிவிக்கிறார். கொரோனா பெருந்தொற்றிலிருந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மை எவ்வாறு காத்துக்கொள்வது என்பது குறித்து டாக்டர் எஸ் எம் பதூர் அவர்கள் ஆலோசனை தருகிறார். இப்பொழுது அதனை காண்போம். வணக்கம் நேர்களே. நேர்களே, இந்த நேஷனல் வேக்சினை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு ஒரு சேஞ்ச், ஒரு கேம் சேஞ்சர் என்று சொல்வது, அதாவது ஒரு சேஞ்ச். இதன் மூலமாக அது எளிதாக நாம் அதை விரட்டுவதற்கு விஞ்ஞானிகள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். நாம் எதிர்பார்த்தோமா நேசல் வேக்சின் என்று ஒன்று வரும் என்று எதிர்பார்த்தோமா? நம்மை விட விஞ்ஞானிகள் இதை விரட்டுவதற்கு மிக ஆவலாக இருக்கின்றார்கள். எப்படியெல்லாம் அதை விரட்ட முடியும்? அது ஆரம்ப காலத்திலே அதை நகர்த்து விட வேண்டும். இதனை உள்ளே சென்று அதன் பிறகு எதிர்ப்பு சக்தி உருவாகி அதை கொள்வதற்கு பதிலாக அது என்ட்ரன்ஸ்லேயே அதை அடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இதுபோல் விஞ்ஞானிகள், அதாவது இரவும் பகலுமாக அவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்டுபிடித்தான் அந்த ஆராய்ச்சி மூலமாகத்தான் இந்த வேக்சினை அவர்கள் கண்டுபிடித்து இது முதல் ஃபேஸ், இரண்டாவது ஃபேஸில் இருக்கின்றது. மூன்றாவது ஃபேஸ் முடிந்த பிறகு அது மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு வந்துவிடும். அதன் பிறகு நாம் எளிதாக அதை நாம் உபயோகித்துக் கொள்ளலாம். குழந்தைகளை நாம் இதுபோல் போலியோவிலிருந்து எப்படி நாம் குழந்தைகளை காப்பாற்றினோமோ அதுபோல் இந்த கொரோனாவிலிருந்தும் நாம் குழந்தைகளை நாம் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் பிச்சை எடுத்து நூதன போராட்டம். புதுச்சேரியில் கர்ப்பிணி பெண்களுக்கான தடுப்பூசி இன்று முதல் தொடக்கம். ஏனம் பிராந்தியத்தில் படகு மூலம் கடத்த இருந்த கள்ளச்சாராயத்தை போலீசார் மடக்கி பிடித்தனர். மழையின் காரணமாக மரங்கள் சாலையின் நடுவே விழுந்து கிடப்பதாக வந்த புகாரை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.